ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் கர்டு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனில் நிறைய டிஷ் செஞ்சுருப்போம், இந்த மாதிரி தயிர் ஊற்றி செய்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க, நல்லா சத பீஸாகவும் இருக்கலாம், நல்லா எலும்பு பீஸும் நல்லா ரெண்டும் சேர்த்தே செஞ்சுக்கோங்க. மட்டன் வந்து இளங்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இளங்கறி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதா, இந்த கறி பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் ஷேடில் இப்படி வாங்கினீங்கன்னா அது வந்து நல்லா இளங்கறி சீக்கிரம் வெந்துடும். இதுவே நீங்கள் ரெட் கலரில் இருந்தாக்க அது வந்து முத்து நாட்டுக்கறி. நல்லா மட்டன் கழுவிடுங்க, உப்பு போட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மட்டன் எல்லாமே எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கறியெல்லாம் வெந்து அதில் இருக்கிற கொழுப்பு சத்து, அதில் இருக்கிற எல்லாம் டேஸ்டெல்லாம் கீழே இறங்கியிருக்கும், நல்லா வெந்திருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா அதை கலக்கி விட்டு வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது தயிர் ஊற்றி செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் கறி, அதுக்காக தான் 4-5 விசில் விட சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். பாருங்கள் நல்லா வெந்ததும் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், அந்த ஷைனியாக தெரியுது பாருங்க. ஆயிலே நான் ஊற்றலை, மேலெல்லாம் ஷைனியாக ஆயில் தெரியுது பாருங்கள். ஒரு பேனில் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. புதினா பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 முந்திரியும் உடச்சி அதில் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா வந்து அதிகமாகவே தேவைப்படாது. இதில் இந்த மசாலாவில் போடுற இல்லைங்களா, இதுதான் இஞ்சி பூண்டு பட்டலவங்கம் எல்லாமே ஒரு 2-2 பீஸ் போட்டு இதில் வணக்கிக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு வணக்கிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வேக வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இதெல்லாம் எடுத்து ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு வந்து வேறு எந்த தண்ணியும் ஊற்றணுன்றது இல்லை. அந்த மசாலாவிலையும் இந்த ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே மட்டன்லேயே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இந்த மசாலாவிலையும் சும்மா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் வணக்கினீங்கன்னா போதும். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மட்டன் ஊற்றின பின்னாடி தக்காளி போடுங்க. முன்னாடியே தக்காளி போட்டுட்டாக்க மட்டன் வந்து சரியாக கொதிச்சு வாசனை வந்துடும், பச்சை வாசனை மாதிரி அடிக்கும். நல்லா எல்லாம் வெந்துட்டு பின்னாடி நீங்கள் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் அந்த மாதிரிலாம் ஊற்ற தேவையில்லை. இது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்காது. ஆல்ரெடி மட்டனில் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கும், இன்னும் தேங்காயும் போடும்போது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தயிர் ஊற்றி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி எல்லாருமே இது சாப்பிட்லாம். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ஸ்பைசஸும் கம்மியாக தான் இருக்கும். அதில் நம்ம வணக்கும் போது போடுற பச்சை மிளகாய் மட்டும் தான் இந்த டிஷ்க்கான காரமே. அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லா காரமும் இறங்கிடும். இந்த தக்காளி இதெல்லாமே அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கிறதுனால புளிப்பாக இருக்கும். பரோட்டாக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மைல்டு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. இடியாப்பத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் லிங்க் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் எல்லாமே எல்லா டிஷ்ஷும் செஞ்சுருக்கோம், நீங்கள் அதில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.